Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Bismillahir Rahmanir Rahim. Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu was-salamu ala Sayyidil Mursaleen wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil Azim wa fil Furqanil Majid. فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله اشترى من المؤمنين أنفسهم وأموالهم بأن لهم الجنة பேரன்ப மிக்கவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை இந்த உலகில் படைத்து அதிலும் மோமின்களான முஸ்லிம்களான ஆண் பெண் இருவர்களுக்கு பிள்ளைகளாக நம்மளை பிறக்க வைத்து நம்மையும் இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக மோமின்களாக அல்லாஹ் வாழ வைத்து கொண்டிருப்பதற்கு நாம் மிகவும் நன்றி செலுத்தியவர்களாக அல்லாஹ்விற்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் நாம் இந்த உலகில் வாழ்வதின் முழு நோக்கமே மறுமைக்காகத்தான். ஒரு பஸ்ஸில் அல்லது ஒரு ட்ரெயினில் பிரயாணம் செய்பவன் இரண்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து பிரயாணம் செய்தாலும் ஏன் கடந்த காலங்களில் கடல்களிலே சில மாதங்கள் கூட பயணங்கள் செய்வார்கள் கப்பலில். அப்போ அப்படி பயணம் செய்யக்கூடியவர்கள் அந்த கப்பலில் தங்கி இருக்கும் சில நாட்கள் அவர்கள் வாழ்வதற்கான எல்லா ஆகாரங்களும் எல்லா தேவைகளும் அந்த கப்பலில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் நிறைவேறினாலும் அவர்களுடைய நோக்கம் எங்கு இருக்கும் என்று சொன்னால் அங்கே அனுபவிக்கும் அந்த இன்பத்தை பெரிதாக கண்டு இங்கேயே இருக்க வேண்டும் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். அவளுடைய உள்ளத்தில் இருக்கும் அந்த எண்ணம் எப்போது இந்த கப்பல் கரை சேரும், கரை சேர்ந்த பின்னால் நாம் எந்த நோக்கத்திற்காக இந்த பயணத்தை ஆரம்பித்தோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் கடமைகளில் ஈடுபடும் நேரம் எப்போது வரும் அந்த காலத்தை எதிர்பார்த்து பயணம் செய்து கொண்டிருப்பார்கள். அதே போன்றுதான் பேரன்பு மிக்கவர்களே, நாம் இந்த உலகில் வாழக்கூடிய காலம் என்பது இது வந்து ஒரு பிரயாணம் போன்றது தான், இது நிரந்தரமானது அல்ல. அப்போ இந்த பிரயாணத்திற்கு பின்னால் நாம் அடைய வேண்டிய ஒரு இடம் இருக்கின்றது, நாம் சந்திக்க வேண்டிய ஓர் வாழ்க்கை இருக்கின்றது. அதற்காகத்தான் நாம் இப்போது இந்த வாழ்க்கையை பிரயாண வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் என்ன செய்யணும், மொமீன்களாக பிறந்த ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்தில் அதை ஆழமாக பதிய வைத்து கொள்ளணும். அப்போ ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய அந்த எண்ணம் கவலை எடுக்க வேண்டிய முயற்சி வாழக்கூடிய வாழ்க்கை பேச வேண்டிய பேச்சு இவைகள் அனைத்தும் எதற்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த வாழ்க்கையின் முடிவில் எதை சந்திக்கப் போகிறோமோ அந்த கவலை நம்மிடத்தில் இருக்கணும், அதை கொண்டு தான் இந்த வாழ்க்கையை வாழணும். அப்போ நாம் இந்த உலகத்தில் என்னதான் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் எவ்வளவுதான் உயர்வான வாழ்க்கை வாழ்ந்தாலும் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் நமக்கு எதுவுமே நிரந்தரமானது அல்ல. இன்றைக்கு பதவியில் இருக்கிறவன் நாளைக்கு பதவியை விட்டு இறங்கிடுவான், இன்றைக்கு பணக்காரனாக இருக்கிறவன் நாளைக்கு பிச்சைக்காரனாக மாறிடுவான், இன்றைக்கு அதிகமான செல்வாக்கள் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நாளைக்கு யாருமே கேப்பாரற்ற மனிதனாக கூட ஆகிடுவான். இதே இது கேப்பாரற்று இருக்கும் மனிதர்கள் நாளைக்கு மிக உயர்ந்த நிலைக்கு மாறுவதும் இந்த உலகத்தில் இருக்குது.
இன்றைக்கு ஏழையாக வாழக்கூடியவர்கள் நாளைக்கு மிகப்பெரிய செல்வந்தரர்களாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படி இந்த உலகத்தில் வந்து எதுவுமே யாருக்குமே நிரந்தரம் இல்லை. இது எல்லாமே யாருடைய கைவசம் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு மூமினுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அது அல்லாஹ்வுடைய கைவசம் இருக்குது அப்படிங்கிறத நாம் நம்பணும். ஏன் நாம் நம்பணும் அப்படிங்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் பின்னாடி தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அப்படிப்பட்ட நாம் நம்பக்கூடிய அந்த மரணம் நம்மளை வந்தே தீரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறதில்லை, அதன் மீது குறிக்கோளாக, அதன் மீது கவனமாக நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்வது இல்லை. சுவர்க்கம் இருக்குது, நரக வாழ்க்கை இருக்குது, என்ன முழுமையாக இதை நாம் தெரிந்து இருந்தும் அதன் மீது எந்த விதமான கவனமும் அற்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் நாம் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல நாம் ஏன் பிறந்தோன்னு நம்மளுக்கு தெரியலை, எதற்காக அல்லாஹ் நம்மளை படைத்தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலை. அப்போ இந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பது நம்மளுக்கு தெரியலை. இந்த வாழ்க்கை முடியும் சமயம் அந்த மரணத்திலிருந்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கும் என்பதையும் நாம் தெரியலை. இது எல்லாம் நாம் தெரியாமல் இருக்கிறது தான் என்ன, நாம் இப்படி இந்த வாழ்க்கையை பொடுபோக்காக வாழ்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த வாழ்க்கையை நாம் உணர்ந்து வாழலை. இப்போ காசினுடைய மதிப்பு நம்மளுக்கு என்னன்னு தெரியும், பணத்தினுடைய மதிப்பு என்னன்னு தெரியும். அப்போ அந்த பணம் என்னவெல்லாம் செய்யும், அந்த பணத்தை வைத்து என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று நம்மளுக்கு தெரிகிறனால அதன் மீது நாம் வைத்திருக்க அந்த ஆர்வம், முஹப்பத், அதை நாம் தேடுவதற்கு எடுக்கும் முயற்சி யாருமே நம்மளுக்கு சொல்லித்தர தேவையில்லை. அவன் அவன் யுக்திக்கு தகுந்த மாதிரி, அவன் அவனுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி எப்படிப்பட்ட வழிகளையெல்லாம் கையாண்டு அந்த பணத்தை சம்பாதிக்க வேண்டுமோ அப்படி அப்படியெல்லாம் அவன் சம்பாதித்து பணத்தை சேர்த்து கொள்கிறான். ஏன் அப்படின்னா, அந்த பணத்தை வச்சு என்னவெல்லாம் செய்ய முடியும், அந்த பணம் நம்மோடு இருந்தால் நாம் எப்படி உயர்வாக மற்றவர்களால் பார்க்கப்படுவோம், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. அதனால் என்ன செய்கிறோம் அப்படின்னா, அல்லும் பகலும் அதை தேடுறதில் அதிகமான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இரவில் ரொம்ப அசதியாக படுத்து தூங்கிக்கிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் ஒரு வியாபாரம் வருது, வியாபாரம் சம்பந்தமான ஒரு கால் வருது, ஒரு ஃபோன் வருது அப்படின்னு சொன்னால் தூக்கத்தை களைச்சிட்டு அப்படியே எந்திரிச்சுப்போம். ஆனால் நாளை மறுமைக்காக வாழ்க்கையை, அந்த வாழ்க்கையை கவனம் கொண்டு கவலையுற்றவர்களாக அந்த சிந்தனை நம்மளுடைய உள்ளத்தில் வரும்போதெல்லாம் எந்திரிச்சு தொழுவோமா ஓதுவோமா அப்படின்னு கேட்டால், இல்லை, அந்த கவனம் வருவதே இல்லை என்பதை தான் நான் சொல்லணும். அப்படியே வந்தாலும் அதனுடைய முழு நிலைகளை ஒரு மனிதன் உணராதனால் எப்படியெல்லாம் பொடுப்போக்காக இருக்கிறான் அப்படிங்கிறத நாம் கண்கூட இந்த உலகத்தில் பார்க்குறோம். பெண்பு மிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தாலா குர்ஆன் ஷரீஃபிலே அடிக்கடி மனிதர்களை பார்த்து சொல்லுவான், நன்றிகட்டவர்களாக இருக்கின்றார்கள். மனிதர்களில் அதிகமானோர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாதவர்களாகவே இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் சொல்லுவான். ஏன் அப்போ அல்லாஹ் அப்படி சொல்கிறான், எதுக்கு நம்மளை பார்த்து நன்றிகட்டவர்களாக சொல்கிறான் அப்படிங்கிறத நாம் விளங்கியும் கூட அதை எதற்காக அப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு நம்மளை சொல்கிறான் என்பதை கூட, நம்மோடு அதை சம்பந்தப்படுத்தி பார்ப்பதற்கு கூட நம்மளுக்கு நேரம் இல்லை, அதற்கான ஆய்வும் நம்மள்கிட்ட இல்லை. பெரும்பு மிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தாலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், இன்னல்லாஹ் ஹஸ்தரா மினல் முஃமினீன அம்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்னலஹுமுல் ஜன்னா. அல்லாஹ் சொல்கிறான், முஃமீன்களிடம் இருந்து நாம் என்ன செஞ்சுக்கிட்டோம், ஒரு வாதா, ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டோம். என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய உயிர், வாழ்க்கை, அவர்களுடைய
வாழும் காலம் வாழ்க்கை அவன் உடம்புல உள்ள உயிர் அவனுடைய சொத்துக்கள் இவைகள் அனைத்தையும் விலை கொடுத்து வாங்கிவிட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அவனுடைய உயிர் அவனுடைய வாழ்க்கை அவனுடைய சொத்து சுகபோகங்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு என்னென்னவெல்லாம் கிடைக்கும் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் நினைக்கிறானோ அவைகள் அனைத்தையும் நாம் விலை கொடுத்து வாங்கிவிட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். விலை கொடுத்து வாங்கிட்டானா அப்போ அவன் என்ன தரப்போகிறான் அப்படின்னு பார்த்தா அதற்கு பகரமாக சொர்க்கம். அதற்கு பகரமாக என்ன சொல்கிறான், சொர்க்கத்தை நாம் கொடுத்து அவளுடைய வாழ்க்கை அவளுடைய செல்வங்கள் அனைத்தையும் நாம் என்ன செஞ்சிட்டோம், விலை கொடுத்து வாங்கிவிட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அன்புமிக்கவர்களே, அப்போ அல்லாஹ் ஒரு மொமீனாக இந்த உலகத்தில் பிறந்த மனிதன் யாரெல்லாம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று கொண்டு விட்டோமோ அவன் எல்லாரும் என்ன அப்படின்னு சொன்னால் அவனது வாழ்க்கையை அவன் அல்லாஹ்விடத்தில் விற்றுவிட்டான். அதுதான் அர்த்தம். அப்போ நாம் வந்து ஒருத்தன்ட்ட ஒரு விஷயத்தை ஒரு பொருளை விற்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் நமக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த உலகத்தில் இப்போ நாம் வந்து ஒரு கார் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம், என்ன அந்த காரை விற்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த காருக்கு நம்மளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அதே மாதிரி ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம், வாடகைக்கு குடியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன, சில வருடங்கள் எக்ரிமெண்ட் போடுவோம், அது முடிஞ்ச உடனே புது எக்ரிமெண்ட் போடணும், இல்லை அப்படின்னா அந்த வீட்டை அவன்கிட்ட ஒப்படைச்சிடணும். அதே மாதிரி தான் ஒரு தொழில் ஒரு பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் உள்ள ஒப்பந்தத்துக்கு நாம் கட்டுப்படுவோம். அப்போ உலக வாழ்க்கையில் நாம் ஒருவனோடு செய்த ஒப்பந்தங்கள் எப்படி சரியானது அப்படின்னு இப்போ நம்ம மனசுக்கு படுதோ அதன்படி நாம் எப்படி கரெக்டாக நடந்துக்கிறோமோ அது சரி நம்மளுக்கு படுது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நானும் நீனும் என்ன செஞ்சுருக்கோம், ஒரு ஒப்பந்தம் செஞ்சுருக்குறோம், அந்த ஒப்பந்தத்தில் நீ கையெழுத்து இட்டிருக்கிற, அப்போ நீ என்ன செய்கிற, நம்மளுக்கு ஒருத்தன் ஒப்பந்தம் செஞ்சுட்டு வாக்கு கொடுத்துட்டு ஒரு தொழிலில் சம பங்குன்னு நம்மளுக்கு வந்து என்ன நேர் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு பங்குலாம் பேசிட்டு நம்மளை ஒருத்தன் ஏமாத்திட்டா எப்படி ஏமாத்துக்காரன், நான் சம போயிடுவான், நல்லா இருக்க மாட்டான், நன்றி கெட்டவன், நாம் உலகத்தில் ஒருத்தனை சொல்கிறது எப்படி நியாயம்னு நம்மளுக்கு படுதோ அதே மாதிரி வார்த்தையை தான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ஆளுமை அருவாகில் வைத்து நம்மளை எல்லாம் கேட்டான், என்னை ரப்புன்னு நீ ஏற்றுக்கிறியா, நான் தான் உன்னுடைய ரப்புன்னு நீ ஏற்றுக்கிறியான்னு கேட்கும்போது நாம் ஆமன்னு சொன்னோம். சில வாய்தாக்கள் சில ஒப்பந்தங்கள் நாம் அவன்கிட்ட செஞ்சுட்டு தான் இந்த உலகத்தில் வந்து நாம் பிறந்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், நான் உங்கள்கிட்ட ஒப்பந்தம் செஞ்சிட்டேன், ஆனால் நீங்கள் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிட்டு இந்த உலகத்தில் வந்துட்டு ஒப்பந்தத்துக்கு மாறு செஞ்சு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ நமக்கு மாறு செஞ்ச ஒருத்தனை நன்றி கெட்டவன்னு சொல்கிறதுல எப்படி சரியான அர்த்தம் இருக்குது, சரியான வார்த்தை தான் அப்படின்னு நாம் நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் அல்லாஹ்ட்ட செஞ்சுட்டு வந்த வார்த்தைக்கு ஒப்பந்தத்தை நாம் மீறும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான், நம்மளை நன்றி கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பேசுகிறான். அப்போ இந்த உலகத்தில் அதிகமான முஸ்லீம்கள் மொமீன்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஒப்பந்தத்தை மறந்தவர்களாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் வந்து நம்மளுடைய குறிக்கோள் வந்து இந்த உலகம் அல்ல, நாளை சொர்க்கந்தான் நாம் ஏண்டா நம்ம வந்து சொர்க்கத்தை பார்க்காம வரல, முதல்ல நாம் பார்த்தது வந்து அந்த வான உலகம் தான், அந்த வானுலகை பார்த்துட்டு தான் நாம் வந்து இப்போ இந்த மண்ணுலகை பார்க்குறோம், திருப்பி வானுலகத்திற்கு போவோங்கிறது தான் நாம் கொடுத்த வாய்தா.
அப்போ திருப்பி வானுலகத்திற்கு போக வேண்டிய நாம் இப்போ இங்கே வந்து எப்படி நன்றி கெட்டவர்களாக நடக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகம்தான் நிலையானது சதமானது என்பதை போல அல்லாவிடம் கொடுத்த வாக்கை மறந்துவிட்டு நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பெரன்புமிக்கவர்களே, ஒவ்வொரு மனிதனும் வழிகேட்டில் செல்வதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்விடத்தில் கொடுத்த இந்த வாய்தாவை மறந்து விட்டதால். அதனால் ஒவ்வொரு மனிதனும் இந்த வாய்தாவை நினைவில் வச்சுக்கிறணும். உலக விஷயத்தில் நாம் சொல்லிக்கிறோம், நான் பெரிய யோகியன், வாக்கு தவறாதவன், நேர்மையானவன், கொடுத்த வாக்கை கரெக்டாக செலுத்துவேன், கொடுத்த அமானிதமாக கொடுத்த செல்வங்களை பணத்தை நான் என்ன செய்வேன், அமானிதமாக நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு நாம் அந்த உலகத்தில் பெரிய யோகியன் என்று பேசி கொண்டு இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்விடம் கொடுத்த வாக்கை மறந்துவிட்டு நன்றி கெட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதற்கு கிடைக்கக்கூடிய தண்டனை மிக பெரியதாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் ஏன் நினைக்க மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அப்படி ஒரு வாக்கு கொடுத்தோமாங்கிறதையே நாம் மறந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் ஒவ்வொரு மோமீன்களும் முஸ்லீம்களும் அதிகமான நன்மைகள் அது செய்கிறதெல்லாம் வந்து முக்கியமில்லை. அந்த நோக்கம் எல்லாம் எதற்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்விடத்தில் நான் கொடுத்துட்டு வந்த வாக்கை நிறைவேற்றுற நோக்கத்தில் நான் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் மனதில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் பெருமை வராது. ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நான் செஞ்சேன்னு பெருமைக்கு காட்டுறது, வீடியோ எடுத்து போடுறது, ஃபோட்டோ பிடிச்சி போடுறது, போஸ்டர் அடித்து ஒட்டுறது, இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு எப்போ தவறான விஷயம் அப்படின்னு விளங்கும் அப்படின்னு சொன்னால், இறைவன்கிட்ட கொடுத்துட்டு வந்த வாய்தாவை நாம் நிறைவேற்றியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறோமா என்று ஒரு மனிதன் யோசிக்க ஆரம்பித்தான் அப்படின்னு சொன்னால், அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்விற்காகத்தான் இருக்கும். நான் செய்யக்கூடிய செயலை கொண்டு நான் அல்லாஹ்விடத்தில் நிறைவு பெற்று விட்டேனா அப்படிங்கிற கவலையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாய்தாவை நாம் மனதில் கொண்டு வாழும் சமயத்தில் பெரும்பமிக்கவர்களே, அப்போ இந்த வாய்தா கொடுத்தது உண்மைன்னு வச்சுக்கிறீங்களேன். நம்ம இப்போ இந்த வாய்தா கொடுத்ததை எப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த வாய்தா கொடுத்தது உண்மை என்று நாம் முழுமையாக நம்பி இறங்கிவிட்டால், அடுத்து நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீ சொர்க்கம் வேணும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்ட, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய செல்வம், உன்னுடைய சொத்து பத்து எல்லாத்தையும் அதற்கு பகரமாக விலை கொடுத்து விட்டாய், கொடுத்துட்ட சொர்க்கத்துக்காக. அப்படிப்பட்ட நம் உயிரின் மீது, நம் வாழ்க்கையின் மீது, நம்மளுடைய சொத்துக்கள் மீது, நாம் சேர்த்து வைத்திருக்கும் செல்வங்கள் மீது நமக்கு என்ன உரிமை இருக்கிறது, நமக்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, எதுவுமே இல்லை. நம்ம மேலேயே நமக்கு உரிமை இல்லை. நான் நினச்ச மாதிரிலாம் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய உயிர் வாழ்க்கை வாழும் காலங்களை நம்ம அல்லாஹ்காண்டி ஒப்படைச்சிட்டோம், சொர்க்கத்துக்காக வேண்டி பகரமாக கொடுத்துட்டோம். அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ இது வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய முழு சொத்து பத்து வாழ்க்கை எல்லாத்தையும் ஒருத்தனுக்கு கொடுத்து நாம் அவனுக்கு அடிமையாகிட்டோம். நீ என்னுடைய எல்லாத்தையும் எடுத்துக்க, என்ன வேண்டாலும் செஞ்சிக்க, ஆனால் எனக்கு வேண்டியது சொர்க்கம் அப்படின்ட்டு நாம் வாய்தா கொடுத்துட்டதா அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். அப்போ இப்படி நாம் எல்லாத்தையும் ஒருத்தனுக்காக நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, தனக்காக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வை மறந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடாது. அதுதானே நியாயம். அப்போ இந்த உலக வாழ்க்கை நமக்கு எந்த உரிமையும் இல்லை. நாம் வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் உட்காருன்னு சொன்னானா உட்காரணும், எந்திரின்னு சொல்கிறான் எந்திரிக்கணும், இந்தந்த நேரத்தில் தொழுகுன்னு சொன்னால் தொழுகணும், ஓதுன்னு சொன்னால் ஓதணும், திக்ரு செய்யண்டா செய்யணும்,
இவ்வளவு தான் தூங்கணும், அதுக்கப்புறம் தூங்கக்கூடாது, எந்திரிக்கணும்னு சொன்னால் எந்திரிக்கணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை ஒருவனிடம் விலை கொடுத்து விற்றுவிட்டு, விலை வாங்கி விற்றுவிட்டு நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவனுக்கு வித்த சொத்தை நாம் நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது அல்லாஹ்வுக்கு செய்கிற துரோகமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு நான் தந்துட்டேன்னு சொல்லிட்டோம், அப்போ அவன் நினைக்கிற மாதிரி தானே நம்ம நடக்கணும். ஆனால் நம்ம இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், அவனுக்கென்று கொடுத்த ஒரு பொருளை நாம் நமக்காக நாம் இஷ்டப்பட்ட வழிகளில் நாம் எப்படியெல்லாம் நினைத்தோமோ அப்படி அவன் விரும்பாத வகையில் நாம் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இப்போ நாம் என்ன அல்லாஹ்வை ஏமாத்துகிறோமா இல்லை அல்லாஹ்வை ஏமாத்திர முடியுமா? முடியாது. அப்போ அவனுக்காக ஒப்படைக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை அவன் சொல்லும்படி செலவு செய்வது தான் நம்மளுடைய வேலை. அவன் சொல்லும்படி செலவு செய்கிறது தான் நம்மளுடைய வேலை. அதே மாதிரி நம்மளுடைய செல்வங்களை எல்லாம் அவன்கிட்ட நாம் என்ன செஞ்சிட்டோம், ஒப்படைச்சிட்டோன்னு சொல்கிறான் அல்லாஹ். அவைகளை எல்லாம் நான் வாங்கி கொண்டேன், எதற்காக? சொர்க்கத்திற்கு பகரமாக. அப்போ அந்த சொர்க்கம் வேணும் என்று ஆசைப்பட்டு வாய்தா கொடுத்த நாம், இவைகளை ஒப்படைத்த நாம், நம்மளுடைய செல்வங்களை அல்லாஹ் நினைப்பது போன்று செலவு செய்கின்றோமா, நாம் நினைப்பது போன்று செலவு செய்கின்றோமா பார்க்கணும். இப்போ அல்லாஹுடைய பொருள் அல்லாஹ்கிட்ட நீ ஒப்படைச்சிட்ட, ஆனால் உன்கிட்ட தந்து வச்சிருக்கிறான். அப்போ நம்மளிடத்தில் இருந்தாலும் அது யாருடைய பொருள், யாருடைய செல்வம் என்று சொன்னால் அல்லாஹுடையது. அப்போ அந்த அல்லாஹ் நீ ஏழைகளுக்கு கொடு, தர்மம் செய், நல்ல காரியங்களுக்கு செலவு செய் அப்படின்னு சொன்னால் அதை சரசரன்னு வெளியாக்கிறணும். இன்றைக்கி கொடுத்துட்டா நாளைக்கு சாப்பாடுக்கு இருக்காது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏண்டா, பொருள் வந்து அவனுடையது, அவன் சொல்வதை போல செய்கிறது தான் நம்மளுடைய வேலை அப்படிங்கிறத நாம் விளங்கிக்கிறோம். அப்போ யார் இது போன்று அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்கிறது, அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்கிறது, ஜக்காத்து கொடுக்கறது, ஹஜ்ஜிக்காக செலவு செய்கிறது, இதெல்லாம் நம்மளுடைய செல்வத்தில் பெரிய நஷ்டத்தை தந்துரும்னு யார் எல்லாம் நினைத்து அந்த செல்வங்களை பதுக்கிறானோ அவன் எல்லாம் அல்லாஹ்விற்கு துரோகம் செய்யக்கூடியவன். அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் வந்து அதுதான். பெரும்புமிக்கவர்களே, அல்லாஹ் இன்னொரு இடத்துல குர்ஆனில் சொல்கிறான், ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜிக்கும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு நான் ஒரு வியாபாரத்தை சொல்லித்தரவா. என்ன சொல்கிறான்? உங்களுக்கு அதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வியாபாரம்னு சொல்கிறான். அதை நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. உலகத்தில் வந்து நம்ம ஒரு வியாபார ஒப்பந்தம் செய்தால் அதை முறைப்படி நடந்து கொள்வது, அல்லது அதில் ஒருவர் ஏமாற்றி விட்டால், இழப்பு செய்து விட்டான், ஏமாற்றி விட்டான், பெரிய துரோகம் செய்து விட்டான் என்றெல்லாம் சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் அல்லாஹ் வந்து இந்த உலக வாழ்க்கையை ஒரு வியாபாரம், திஜாரா சொல்கிறான். அப்போ உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை நான் சொல்லித்தரவா, அது உங்களை நரக நெருப்பில் இருந்து காப்பாற்றும், சொர்க்கத்தில் நுழையச் செய்யும். அப்போ இந்த வியாபாரத்தினுடைய ஒப்பந்தத்தினுடைய பலன் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால், உங்களை வந்து என்ன செய்யும், நரகத்திலிருந்து அது உங்களை காப்பாற்றும், அடுத்து சொர்க்கத்தில் நுழைய செய்யும். அப்போ இந்த ஒப்பந்தத்தை, இந்த வியாபாரத்தை யார் கொடுத்த ஒப்பந்தத்தின்படி சரியாக செய்கிறார்களோ இந்த உலகத்தில் அவர்களுக்கு என்ன செய்யப்படும், நரகத்தில் இருந்து பாதுகாப்பு கொடுத்து சொர்க்கத்தில் நுழைய செய்யப்படுவார். அப்போ பேரன்புமிக்கவர்களே, இந்த வாழ்க்கையை அல்லாஹ்விடத்தில் கொடுத்த வாய்தா என்றும், அவனிடத்தில் பேரம் பேசிய வியாபாரம் என்றும் சஹாபா பெருமக்கள் முழுமையாக விளங்கி வைத்தார்கள், முழுமையாக விளங்கி வைத்திருந்தார்கள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரின் சமயத்தில், இப்பொழுது நீங்கள் சென்று போர் செய்யுங்கள் என்று அனுப்பும்போது, எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல், தயக்கமும் இல்லாமல் களத்தில் இறங்கினார்கள். காரணம் என்ன? அல்லாஹ்வில் கொடுத்த அல்லாஹ்விடத்தில் செய்த வாதா வந்து நம்மளோட உயிர் அவனுக்காக,
நம்மளுடைய செல்வம் அவனுக்காக. அப்போ அந்த உயிரை அல்லாட்ட நீ வாய்தா செஞ்ச அந்த உயிரை இப்போது நீ அல்லாவிற்காக கொடுன்னு சொல்லிட்டு போர்க்களத்தில் இறக்கி விடும்போது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் சஹாபாக்கள் சென்றார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். அந்த வாய்தாவை முறையாக நிறைவேற்றுவது தான் நாம் அல்லாவிற்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை என்பதாக விளங்கியிருந்தார்கள். அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க, இறங்கி அந்த செகண்டில் நாம் வந்து மௌத்தா போகிறோம், ஷஹீதாக்கப்பட போகிறோம் தெரிஞ்சும் இறங்கினாங்க. போருக்காக சேர்த்து கொள்ளப்படாத சஹாபாக்கள் ஏன் எங்களை போர்க்களத்தில் சேர்த்து கொள்ளவில்லை என்று பெருமானார் அவர்களிடம் கேள்வி எழுப்பினார்கள். நாங்களும் வர்றோம், எங்களையும் சேர்த்துக்கிறோங்க. வயது குறைவாக இருந்த காரணத்தினால், முதுமை அடைந்த காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை சேர்க்கவில்லை போருக்காக. அப்போ அந்த சஹாபாக்கள் முதுமையாக இருந்தவர்கள் இளமையாக இருப்பதை போன்றும் காட்டிக்கொண்டார்கள். காரணம், போரில் சேர்ந்து போரில் இறங்கி ஷஹீதாக வேண்டும் என்பதற்காக. வயதில் சிறியவர்கள் பெரியவர்களைப் போன்று தன்னை உயர்த்தி காட்டினார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஷஹீதாகி மூத்தாகணும், அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக்கப்படணுங்கிறத விரும்பினாங்க. அப்போ இந்த செயல் மூலமாக அவங்க எதை நிரூபிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நாம் இறங்கி போரில் ஷஹீதாகிவிட்டால் அல்லாஹ்விடம் கொடுத்த வாய்தாவை நிறைவேற்றியவர்களாக நாம் ஆகிருவோம். அடுத்த கட்டம் நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்த வாய்தா நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறதுல பரிபூரண நம்பிக்கையோடு இருந்தாங்க. அதனால் சஹாபா பெருமக்கள் தன்னுடைய உயிரை கொடுப்பதையும் தன்னிடத்தில் இருக்கும் செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதிலும் எந்த விதமான தயக்கமும் காட்டாமல் இருந்தார்கள். அதற்காக மிக மிக அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவர்களாகவே ஏன் இருந்தார்கள் அப்படின்னு சொன்னால், இப்பயே இதை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா வாய்தாவை நிறைவேற்றிவிட்ட வாய்ப்பு நம்மளுக்கு வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய கருத்து. அப்போ அந்த வாய்தாவில் முழுமை பெறுவதற்கு நேரங்களை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். அந்த நேரம் வரும்போது வாய்தா முடிஞ்சு, நான் அல்லாட்ட கொடுத்த வாய்தாவை நான் நிறைவேற்றிட்டேன், அடுத்து எனக்கு கிடைக்க போகிறது அல்லாஹ் எனக்கு தர்றேன்னு சொன்ன வாய்தா, சொர்க்கம் எனக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல அதை ஆர்வத்தோடு நம்பி என்ன செஞ்சாங்க, தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கும் தயாராக இருந்தார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்கிறோமான்னு பார்க்கணும். உயிரை கொடுக்க வேணாம், நேரத்தை கொடுக்கலாம். அல்லாஹ் நம்மளை வணங்குவதற்காக படைத்தான், அவனை வணங்குவதற்காக படைத்தான், அவனை தொழுவதற்காக படைத்தான். அந்த வணக்கங்களை நாம் எந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவனை எந்த அளவுக்கு நாம் திக்ரு செய்தவர்களாக இருக்கிறோம், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அவனை நினைத்து நாம் எந்தெந்த செயல்களை எப்படி முறையாக செய்து கொண்டு இருக்கிறோம், இதையெல்லாம் நம்ம பார்க்கணும்ல. எதுவுமே இல்லை, சாப்பிட்றோம், குடிக்கிறோம், தூங்குகிறோம், எந்திரிக்கிறோம், அழகான ஆடை அணிகிறோம், அப்படியே ஊரை சுற்றி வலம் வர்றோம், திருப்பி வந்து சாப்பிட்றோம், தூங்குகிறோம். இதுதான் நம்மளுடைய வேலையாக இருக்குது. அப்போ ஏன் நாம் இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுறோம் அப்படின்னு சொன்னால், அல்லாவிடம் கொடுத்த வாய்தாவை நாம் மறந்துவிட்டோம் என்பது தான். அப்போ அதனால தான் அல்லாஹ் இந்த குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவுறுத்துகிறான், நீ என்கிட்ட இப்படி வாய்தா கொடுத்துருக்க, நானும் நீனும் இப்படி ஒரு ஒப்பந்தம் செஞ்சுருக்கோம், நீ அதை மறந்துடாத. அப்படி தெரிஞ்சும் நீ மறந்துட்டு வாழ்கிறது மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன்னா நீ தான் எனக்கு நன்றி கெட்டவன், நீ தான் கேடான வழியில் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நினைவுறுத்துகிறான். பெண்புமிக்கவர்களே, இப்படிப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சும் நாம் என்ன செய்யக்கூடாது, மீண்டும் தெரியாத மாதிரி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை விட ஒரு பாவி இந்த உலகத்தில் இல்லை. இப்போ அல்லாஹ் வந்து இந்த உலக வாழ்க்கையை திஜாரத் வியாபாரம் என்று தான் சொல்கிறான், கொடுக்கல் வாங்கல் நடந்து இருக்கிறது என்று சொல்கிறான். கொடுக்கல் வாங்கல் இது சம்பந்தமாக ஒரு நிகழ்ச்சி, ஒரு நிகழ்வு நடந்திருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதை நாம் மறந்துருக்கலாம், அல்லாஹ் மறக்கலை. அப்போ
மனிதன் மறதி உள்ளவன் மறதியாக இருப்பான் அப்படிங்கிறதால தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், நபிமார்களை அனுப்பி நபிமார்கள் மூலமாக இறை வேதங்களை கொடுத்து மனிதர்களுக்கு மறுபடியும் நினைவூட்டுகிறான். அப்போ அறிவுள்ள சமுதாயமாக இருந்தால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அதை ஏற்று நம்மை சரிபடுத்தி கொள்வது தான் ஓர் அறிவுள்ள மனிதனின் வாழ்க்கையாக இருக்கும். இல்லை அவன் சொல்லியும் நம்ம கேட்கலை அப்படின்னு சொன்னால், அந்த வியாபாரத்தில் நஷ்டமடைந்தவன் என்னத்தை சந்திக்கணுமோ அதை நாம் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணுங்கிறதையும் அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான், நினைவுறுத்துகிறான். பேரன்புமிக்கவர்களே, அப்படி பார்த்தாலும் கூட சரி, இந்த ஒப்பந்தத்தை நம்ம நம்பி அதனுடைய அந்த வட்டத்துக்குள்ளே வந்துட்டாலும் கூட, நம்மளை பற்றி நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த சொர்க்கத்திற்காக நாம் கொடுத்த விலை சமமான தொகையா அப்படின்னு பார்த்தா இல்லை. அந்த சொர்க்கத்திற்காக நாம் கொடுத்த விலை, கொடுக்கிறேன் என்று சொன்ன அந்த தொகை வந்து மிக மிக குறைவானது. ஆனால் வாங்கிய அந்த பொருள் இருக்குது பார்த்தீங்களா, சொர்க்கத்தை நமக்கு பகரமாக நாம் பேரம் பேசினோம்ல, அது மிக விசாலமானது, மிக விசாலமானது. இப்போ அல்லாஹ் வந்து நமக்கு எதை வந்து நம்மளுக்கு வியாபாரமாக பேசியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், இங்கே எந்த வாழ்க்கையை அவனுக்காக இழக்க நாம் தயாராக இருக்கிறோம், கொடுக்கிறேன் செல்வங்களை உனக்காக கொடுக்கிறேன் செலவு செய்கிறேன் என்று நாம் வந்து பேரம் பேசினோமோ, அதற்கு கூலியே என்ன அப்படின்னு சொன்னால், மரணமில்லாத வாழ்க்கை, மாற்றமில்லாத சூழ்நிலை, மாற்றமில்லாத செல்வம், தாழ்வு இல்லாத உயர்வு, இது எல்லாமே அங்கே நிரந்தரமாக இருக்கும். இந்த உலக வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு நாம் என்ன செய்வோம், ஒரு அதிக நல்ல உயர்ந்த உணவு சாப்பிட்டா அதே உயர்ந்த உணவை தினமும் சாப்பிட முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கை வேறு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இப்படி ஒரு உறுதி அல்லாத ஒரு நடுநிலையற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வந்து அல்லாவிற்காக நாம் கொடுப்பதால், அதற்கு பகரமாக அல்லாஹ் என்ன தர்றான் அப்படின்னு சொன்னால், உயர்தரமான வாழ்க்கை, அதுவும் நிரந்தரமான வாழ்க்கை, மரணமில்லாத வாழ்க்கை. அப்போ இதை இழந்தால் தான் அது கிடைக்கும் அப்படின்னா, இதை இழந்து தான் ஆகணும். இல்லை இதுவே எனக்கு பெருசு அப்படின்னு நினச்சா, இதை விட பெருசு என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையை இழந்து துர்பாக்கியமுடையவர்களாக நாம் நிற்கணும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், நாம் கொடுக்குற இந்த வாழ்க்கை, இந்த காலம், இந்த செல்வம்லாம் மிக குறுகியது. ஆனால் அல்லாஹ் கொடுக்கறது கொடுக்கக்கூடிய கூலி அஜ்ரன் ஹசனா, சிறந்த கூலி, அஜ்ரன் அலீமா, மிக உயர்வான கூலி, இப்படி சொல்கிறான். அப்போ நீங்கள் கொடுத்தது உயர்வான வாழ்க்கை, உயர்வான செல்வம் அப்படி சொல்லலை. நாம் இந்த அற்பமான வாழ்க்கையை தர்மம் அவனுக்காக விட்டு கொடுக்க நாம் வாழ தயாராக இருந்தால், அவன் அதை விட மிக அதிகமான உயர்வான வாழ்வை நமக்கு தர்றதா சொல்கிறான். இதில் கூட அல்லாஹ் சொல்கிறான், என்ன மனிதன் பலவிதமான குறைகள் அந்த வாழ்க்கையில் இருந்தாலும், அவன் அல்லாஹ்விடத்தில் கொடுத்துட்டு வந்த அந்த வாய்தாவில் பல மாறு செய்தாலும், பல குறைகள் செய்தாலும், அல்லாஹ் அதை கூட என்ன செய்கிறான் அப்படின்னா, நான் மன்னிக்கிறேன், உனக்கு ஆஃபு தள்ளுபடி செய்கிறேன், நீ என்கிட்ட மன்னிப்பு கேளு, நான் அதை சரி செஞ்சுக்கிறேன், இப்படியெல்லாம் சொல்கிறான். அப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், தாராள குணமுடையவன், தாராள வசதி வாய்ந்த வசதி படைத்தவன் அப்படிங்கிறத அவனுடைய செயல் மூலமாக நாம் பார்க்குறோம். நாம் கொடுத்த விலையும் மிக குறைவு, அதுலேயும் பல ஓட்ட அல்லாஹ் சொல்கிறான், அதில் குறைகள் இருந்தாலும் நீ என்கிட்ட மன்னிப்பு கேளு, நீ என்கிட்ட தௌபா செய், நான் மன்னிக்கிறேன். ஏங்க, ஒருத்தன் காலம் பூரா தன்னுடைய வாழ்க்கையை பாவங்கள் செய்யும் வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு மௌத்தா போகிற நேரத்தில், கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு சொன்னால் கூட
செய்த பாவத்துக்கு தௌபா செஞ்சால் கூட அல்லாஹ் ஏற்றுக்கிறான். அப்போ நாம் வந்து கொடுத்த வாய்தாவை நிறைவேற்றணுங்கிறதுக்காக வேண்டி, அதில் வெற்றி அடையணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் எவ்வளவோ இறங்கி வர்றான், எவ்வளவோ நம்மளுக்கு ஆஃபர் தர்றான், எவ்வளவோ சலுகை தர்றான். அப்படி இருந்தும் கூட அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து அவனை அடைந்து கொள்வதற்கு நாம் தயாராக இல்லை அப்படின்னு சொன்னால், நம்மளை பற்றி நாம் எவ்வளவு அவனிடத்துக்கு மத்தியில் கேவலமானவர்களாக நாம் பார்க்கப்படுவோம் அப்படிங்கிறத பார்க்கணும். பேரன்புமிக்கவர்களே, இதுதான், இது இருவரின் ஒப்பந்தமாக இருந்தாலும் இது அதிகமாக விட்டு கொடுப்பது வந்து யார் தான், அல்லாஹ் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை சொல்லித்தர்றாங்க. என்ன துஆ அப்படின்னா, இந்த துஆவை யார் காலையில் ஓதுவானோ, யார் சுபு தொழுதுட்டு அதிகாலையில் அல்லாஹ்விடத்தில் இந்த துஆவை செய்வானோ, அவன் இரவுக்குள்ள அந்த பகல் முடிவதற்குள் அவன் இறந்து போனான் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்விற்கு பொருத்தமான நிலையில் அவன் மரணிக்கிறான். யார் இரவில் இதை ஓதுகிறானோ அவன் நாளை காலை விடுவதற்குள் இறந்து போனால், மௌத்தா போனால், அவன் என்ன செய்கிறான், அல்லாஹ்விற்கு பொருத்தமான மரணத்தை பெறுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்குத்தனி அனா அபுதுக வ அனா அலா அஹுதிக மஸ்தத்தாத். அப்போ அன அபுதுக, நான் உன்னுடைய அடிமை, வ அனா அலா அஹுதிக. அங்கே சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், நாம் அல்லாஹ்விடத்தில் நம்மளை எப்படி ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், உன்னிடம் கொடுத்த வாக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன், அதாவது அந்த திஜாரா அந்த ஒப்பந்தத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தர்றாங்க. நான் உன்னிடத்தில் கொடுத்த வாக்கு என்னால் முடிந்தவரை நான் செய்கிறேன். அப்போ அதை முழுமையாக நம்மளால் செய்ய முடியும், அதில் நிறைவடைஞ்சிருவோம் அப்படிங்கிறது வந்து யாரும் சொல்ல முடியாது. அல்லாஹ் எந்த அளவுக்கு நம்மளிடத்திலிருந்து அந்த வணக்கங்களை எதிர்பார்க்குறாங்கிறது தெரியாது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தர்றாங்கன்னா, உன்னிட்ட வந்து நான் வாய்தா கொடுத்துருக்கேன், வாக்குறுதி கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி சொர்க்கத்திற்காக என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய செல்வங்களை உனக்காக நான் ஒப்படைக்கிறேன், விலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டோம். அந்த வாக்கை நீ எப்படி எதிர்பார்க்குறேன்னு எனக்கு தெரியலை, இருந்தாலும் என்னால் முடிந்த அளவுக்கு நான் செய்கிறேன். அங்கே வந்து தன்னுடைய பலகீனத்தை அங்கே ஒத்துக்கிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க, நான் செய்த தீங்கை விட்டும் என்ன பாதுகாப்பு தேடுகிறேன். அப்போ அந்த வாழ்க்கையில் அல்லாஹ்விடம் நாம் கொடுத்த அந்த வாய்தாவில் ஒப்பந்தத்தில் அதை மட்டும் செய்யாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ அவன் விரும்பாத விஷயங்களை நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, உனக்கு கொடுத்த ஒப்பந்தத்தை மீறி நான் எவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்னை மன்னிச்சிருந்து ஒவ்வொரு காலையிலும் ஒவ்வொரு மாலையிலும் எந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் தன்னை தன்னுடைய அந்த ஒப்பந்தத்தை நினைவுபடுத்தி மன்னிப்பு கேட்டு அவன் முன் தன்னை பணித்து கொள்கிறானோ, அதற்கு இடையில் ஏற்படும் மரணம் அல்லாஹ் பொருந்தி கொண்ட மரணமாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராங்க. பெருமைமிக்கவர்களே, இப்படியெல்லாம் எவ்வளவு தான் சொன்னாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். ஆனால் இந்த மவுத், மரணம், நாளை மறுமை, சொர்க்க நரகம், இதெல்லாம் நடந்தே தீரும். அது யார் மறுத்தாலும், நினைக்க மறுத்தாலும், உணர மறுத்தாலும் இது உண்மையான விஷயம். நாளைக்கு அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா மனிதர்களை விசாரணை செய்யும்போது, நரகத்திற்குன்னு ஒருத்தன் ஆயிடுவான் பார்த்தீங்களா, நரகத்திற்குன்னு ஒருத்தன் ஆயிடுவான். அப்போ அவனை பார்த்து அல்லாஹ் கேட்பான், இப்போ நீ நரகத்துக்கு போகிற, எவ்வளவு பெரிய பதட்டத்தில் பயத்தில் இருக்கேன்னு உன்னால் உணர முடியுது. இதற்கு பகரமாக இந்த உலகம், உலகத்தில் உள்ள செல்வம், இந்த உலகத்தில் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் நான் பகரமாக கேட்டால் நீ தருவியா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்பான்.
அல்லாஹ் கேட்பான். உடனே அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், இந்த நரகத்திலேருந்து நான் தப்பிக்கிறதுக்கு இது என்ன, இதை போன்று பல உலகம் இருந்தால் கூட நான் என்ன செய்வேன், உனக்கு நான் தந்து இந்த நரகத்திலேருந்து நான் விலகிக்கிருவேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், லக்கத் சஅல்துக அஹ்வன மின்ஹாதா. அல்லாஹ் கேட்குறான், நான் இதை விட குறைவான ஒன்றை தானே நான் உன்கிட்ட கேட்டேன். நீ சொல்கிற மாதிரி இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள செல்வம், இதையெல்லாம் நான் கேட்கலையே. ரொம்ப இலகுவான ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்தை தான் நான் உன்கிட்ட கேட்டேன். இந்த நரகத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு, சொர்க்கத்துக்குள்ளே நுழையிறதுக்கு நான் கேட்ட விஷயம் மிக என்ன சொல்கிறது, மிக ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்தை தான் நான் உன்னை செய்ய சொன்னேன், கேட்டேன். அதை கூட நீ செய்யாமல் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நான் உலகத்தை தருவேன், உலகத்தில் உள்ள செல்வத்தை கூட தருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய, இது எப்படி அப்படின்னு கேட்பான். அல்லாஹ், நான் உன்கிட்ட என்ன கேட்டேன், எனக்கு மாறு செய்யாத, எனக்கு இணை வைக்காத, நான் தான் உன்னுடைய ரப்புன்னு நீ நம்பு, எனக்காக உன்னுடைய வாழ்க்கையை காலத்தை கழித்து கழிச்சிக்கிட்டு, எனக்காக என்னை வணங்கி கொண்டுரு, என்னை திக்ரு செய்து கொண்டுரு, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தானே நான் சொன்னேன். வேற ஒன்று பெருசாலாம் ஒன்று எதிர்பார்க்கலையே. அதையே செய்யாமல் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நான் உலகத்தை தருவேன், உலகத்தில் உள்ள செல்வத்தை தருவேன்னு சொல்கிறிய, உன்னை மாதிரி முட்டாள் யார் இருக்கா, போ இவனை தூக்கி நரகத்தில் போடுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். பேரன்பு மிக்கவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்த்து தான் நமக்கு புத்தி வரும்னா, அந்த புத்தி வரும்போது அங்கே எதுவுமே கிடைக்காது. அந்த சமயத்தில் வர்ற புத்திக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நரகம்னா நரகம்தான். இன்று சொல்லி 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 நம்மளுடைய உள்ளங்கள் என்ன இறுங்கி போய் கற்களை போன்று பாறையாக ஆகி இறுக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தான் நம்மளுக்கு ஹிதாயத் தெளிக்கணும். பெண்பு மிக்கவர்களே, அல்லாஹ் இன்னொரு இடத்துல குரானில் சொல்கிறான், மினல் முஃமினீன ரிஜாலுன் சதகூ மா அஹதுல்லாஹ் அலைஹி. அல்லாஹ் சொல்கிறான், முஃமின்களில் சில பேர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இறைவனோடு செய்த ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தி விட்டார்கள். அதுக்காக வேண்டி அவன்கிட்ட செஞ்ச ஒப்பந்தத்தை எல்லாருமே இந்த உலகத்தில் மறந்துட்டு தான் வாழ்ந்தாங்கன்னு இல்லை, வாழ்ந்தவர்கள் சில பேர்கள்னு சொல்கிறான் அல்லாஹ். அந்த சில பேர்களில் நாம் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அதற்காக ஆர்வப்பட்டு முந்திக்கொள்ளணும். வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், முந்தியவர்கள் முந்திக்கொண்டார்கள், வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த நிலைக்கு நாம் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். அப்படிப்பட்ட மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் செய்த என்னோடு செய்த ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தி விட்டார்கள், எனவே சொர்க்கம் என்பது இறைவனோடு செய்த ஒப்பந்தத்திற்கு கூலி என்பதை அல்லாஹ் என்ன செய்கிறான், அங்கே வழங்கி அவங்கள கண்ணியப்படுத்துகிறான், கௌரவப்படுத்துகிறான். அப்போ அவ்வளோ பெரிய அழிவே இல்லாத வாழ்க்கைக்காக இந்த அழிந்து போகும் வாழ்க்கையை விட்டு கொடுப்பது, நாம் எப்படி தான் இந்த உலகத்தில் ஆட்டம் போட்டு வாழ்ந்தாலும் சரி, அடிமையாக வாழ்ந்தாலும் சரி, முடிகிறதான் ஒரு கட்டம். அப்போ இந்த சிறிய நேர இந்த துன்பத்தை துன்பம் என்று நினைக்கும் நாம் அப்படி நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி வாழ்ந்தால் அது பெரிய இன்பங்களை இழந்து துன்பத்தை ஏற்று நடக்கும் வாழ்க்கைன்னு நினைக்கிறனால தான் நம்ம அதை ஏற்றுக்கிற மாட்டோம். இருந்தாலும் எப்படியும் முடிந்துதான் போகும் இந்த வாழ்க்கை என்று எல்லோருக்கும் தெரிந்த இந்த வாழ்க்கையை அல்லாஹ்விற்காக வாழ்ந்து விட்டால் அல்லாஹ் இதே வாழ்க்கையை முடிவு இல்லாத வாழ்க்கையாக அங்கே தர்றான். இந்த தொடர்ச்சியில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இந்த உலக வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசங்கள், என்ன தொடர்புகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ பெரும்புமிக்கவர்களே, சொர்க்கவாதிகளுக்கு சொர்க்கத்தில் நுழையிறது தான், இப்போ நம்ம சொர்க்கத்தில் நுழைஞ்சாச்சு, சொர்க்கம் கிடச்சிருச்சு, கிடைச்சவங்களுக்கு சொர்க்கத்தில் நிறைய பேர் நம்ம இந்த உலகத்தில் எப்படி சொர்க்கத்தை பற்றி விளங்கி வச்சுருக்கோம்னா, சொர்க்கத்துக்கு போயிட்டா எந்த வேலையும் இல்லை, என்ன உண்ணுறது குடிக்கிறது தூங்குறது அப்படியே ஜாலியாக சுகமாக இருக்கிறது,
அடுத்த ஒரு மனிதனுக்கு நினைவுறது ஹவுர்லேயின் பெண்கள். இது இதுக்குள்ளே தான், இந்த நாலு விஷயத்துக்குள்ளே தான் ஒரு மனிதனுக்கு வந்து சொர்க்கம்னு சொன்னவுடனே நினைவுக்கு வர்றது அதுதான். ஆனால் சொர்க்கத்தில் சொர்க்கவாதிக்கு முதல்ல அதிகபட்ச அதிகபட்சமான ஒரு சந்தோஷம் எதில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயங்களில் இருக்காது. ஏன்னா இந்த உலக வாழ்க்கையை எதற்காக, இந்த உலக இன்பங்களை எதற்காக இழந்தானோ, எவனுக்காக இழந்தானோ, அவனை நாளை மறுமையில் பார்ப்பது தான் மிக மிக அதிகபட்சமான சந்தோஷமாக ஒரு சொர்க்கவாதிக்கு இருக்கும். அதானே? ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் நம்மளுடைய இன்பங்களை இழந்து, என்ன பல கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு நம்மளை கட்டுப்படுத்தி வாழ்ந்து, பகலில் நோன்பு வச்சு இரவுல நின்று வணங்கி, என்ன இருக்கக்கூடிய செல்வங்களை தர்மம் செஞ்சு, ஐவேளை தொழுகைகளை சரியாக பேணி, இதற்கு மத்தியில் இந்த மனிதனுக்கு இந்த உலக இன்பங்கள், உலக வாழ்க்கை எந்த அளவுக்கு இடைஞ்சலை கொடுத்துருக்கோம், அப்படி அவனுக்கு இடைஞ்சலாக இருந்தும் அதையெல்லாம் ஒதுக்கிட்டு இவன் அல்லாஹ்விற்காக, எது அல்லாஹ்விற்காக தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தான் என்பது உண்மை. அதனால் அந்த மனிதனுக்கு வந்து நீ சொர்க்கத்துக்குள்ளே போ அப்படின்னு சொன்னவுன்ன, அந்த மனிதனுக்கு வந்து எது மிகப்பெரிய இன்பமாக அவன் நினைப்பான் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வை பார்க்கும் வரை அந்த சொர்க்கத்தை கூட நரகத்தில் இருப்பதை போன்றுதான் உணர்வான் ஒரு சொர்க்கவாதி. அப்போ அவனுக்கு அந்த முழு இன்பம், முழு மகிழ்ச்சி, முழு சந்தோஷம் எதில் இருக்கும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வை பார்க்கணும். பேரன்பு மிக்கவர்களே, அப்போ அந்த அல்லாஹ்வை பார்ப்பதையும் கூட பார்த்து விட்டால் போதும் என்று நினைக்க மாட்டான், பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பான். அதுதான் அல்லாஹுடைய அழகு. அந்த அல்லாஹுவை பார்த்து கொண்டே இருக்கும்போது அவனுக்கு வேறு எந்த சிந்தனையும் வராது, எந்த உணர்வும் அவனுக்கு ஏற்படாது, பசி தூக்கம் எதுவும் இல்லை, அல்லாஹுவை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவனுடைய பார்வையில் இருந்து அல்லாஹ் மறைந்து விட்டால் மீண்டும் எப்போது பார்ப்போம் என்பதை அவன் ஆர்வம் கொண்டே இருப்பான். ஒரு சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவனுடைய அதிகபட்சமான சந்தோஷம் வந்து அல்லாஹ்வை காண்பதில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. பேரன்புமிக்கவர்களே, நாமளெல்லாம் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்தவங்க. அப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்தவன் சொர்க்கத்தில் கொண்டு போய் வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டான்னு வச்சுக்கிறேங்க, அதை வந்து அவனுக்கு வந்து ஒரு ஜீரணிச்சிக்கிற முடியாத வாழ்க்கையாக இருக்கும். என்ன உலகத்தில் இருக்கும்போது அது சாப்பிட்டோம் இது சாப்பிட்டோம், என்ன மூசா அலை சலாத்துடைய கவுமுக்கு அல்லாஹ் உலகத்திலேயே சொர்க்கத்தினுடைய உணவை கொடுத்தான், ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது எங்களுக்கு போர் அடிச்சிருச்சு, நாங்கள் வந்து பருப்பு வெங்காயம் கத்தரிக்காய் தக்காளி இந்த மாதிரி நாங்கள் ஆக்கி சாப்பிடணும், ஒவ்வொரு நாளைக்கு வேறு வேறு மாதிரி சாப்பிடணும்னு சொல்லிட்டு அல்லாட்ட என்ன செஞ்சாங்க, அந்த மாதிரி கேட்டாங்க. மூசா அலைஹிஸ் ஸலாத்துல சொல்லி அல்லாஹ் கேட்டான், சிறந்தவைகளை வேணான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி உள்ளதை கேட்குறீங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு புத்திமதி சொல்லி அவங்க கேட்கலை. அப்போ அதே மாதிரி எவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கையை பழகிவிட்டானோ, அதே போன்றுதான் மறுமையினுடைய வாழ்க்கையிலையும் இருக்கணும்னு மனிதனுடைய எண்ணம் இருக்கும். மனிதனுடைய எண்ணம் இருக்கும் மனிதனுடைய வாழ்க்கை சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை அது வந்து மிக உயர்ந்த வாழ்க்கையாக இருந்தாலும் இங்கு உள்ள வாழ்க்கையை போன்றுதான் அங்கே எதிர்பார்ப்பான்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ அங்கே அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையின் வந்து உயர்வில் மிக அவன் மனிதனால் எண்ணிக்கொள்ள முடியாத ஒரு, நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை. அதில் மிக சிறந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அல்லாஹ்வை பார்ப்பது. இரண்டாவது, எது கிடைத்தாலும் அது அழிவே இல்லாதது. இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம், இன்றைக்கி பணம் இருக்கும், அந்த பணம் இருக்கும்போதே நமக்கு ஒரு பயம் இருக்கும், இந்த பணம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும், அப்புறம் என்ன செய்கிறது. ஒருத்தன் தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பான்,
இந்த தொழில் இன்னைக்கு மாதிரி எத்தனை நாளைக்கு லாபம் தரக்கூடிய தொழிலாக இருக்கும், லாபம் தராத தொழிலாக மாறிட்டால் என்ன செய்கிறது, அந்த பயம் இருக்கும். ஒரு அழகான மனைவி இருந்தால் இவன் நமக்கு கட்டுப்பட்டு நடப்பாளா, இல்லை காசு பணம் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளோ இருப்பாளா. இப்படி இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி நிரந்தரமாக எண்ணி அவன் சந்தோஷப்படவே முடியாது. தன்னுடைய வாழ்க்கையும் கூட, தன்னுடைய உயிரும் கூட. அப்போ இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய இன்பங்கள் கிடைத்தாலும் அதில் ஏற்றத்தாழ்வு இருந்து கொண்டே இருக்கும், உறுதியற்றது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்குமாண்டா தெரியாது. ஆனால் சொர்க்க வாழ்க்கையில் வந்து என்ன அப்படின்னா, உயர்ந்த நிலைன்னா உயர்ந்த நிலை தான், அதில் இறக்கமே கிடையாது. உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா உயிரோடு தான் இருந்து கொண்டே இருப்போம், மரணம் என்பதே கிடையாது. இதுவே ஒரு மனிதனுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். இந்த உலகத்தில் உனக்கு மரணமே இல்லை, உனக்கு வறுமையே இல்லை, உனக்கு ஏழ்மையே இல்லை அப்படின்னு ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு அல்லாவிடம் இருந்து கிடச்சிருந்தா எவ்வளோ சந்தோஷப்படுவான். அதே மாதிரி தான் சொர்க்கம். இந்த உலகத்தில் நிரந்தரம் அல்லாத அனைத்து விஷயங்களும் அங்கு நிரந்தரம், தன்னுடைய இளமையும் கூட. அங்கே முதுமை என்பதே வராது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அல்லாஹ் கொடுக்குற அந்த வாழ்க்கையும் என்ன செய்யும், மனிதனுக்கு மிகப்பெரிய சந்தோஷமானதாக இருக்கும். அதை தான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுறான், குல்லமா ரிஸ்கு மின்ஹா மின் சமரத்தில் ரிஸ்கன். சொர்க்கத்தில் எந்த கனி வகைகள் கொடுக்கப்பட்டாலும் மனுஷன் சொல்லுவான், காலு ஹாதல்லது ருசுக்குனா மின் கபுல். மனிதன் என்ன சொல்லுவான்னா, இதற்கு முன்னால் உலகத்தில் இது போன்று தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவான். அப்போ இது போன்று தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, அங்கு கொடுக்கப்படுவதெல்லாம் இந்த உலகத்தில் கண்டது போலவே இருக்கும். இந்த உலகத்தில் நாம் பார்த்த வகைகள், பார்த்த உணவு வகைகளைப் போலவே அங்கே இருக்கும். ஏன் எல்லாம் அப்படி தர்றான் அப்படின்னு சொன்னால், புதிதாக ஒன்றை ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது, பொருந்தி கொள்ள முடியாதுங்கிறனால பழக்கப்பட்ட வகை போன்ற உணவுகளையே அல்லாஹ் கொடுப்பான். அந்த மனிதர்களும் அதைத்தான் சொல்லுவாங்க, இது ஏற்கனவே உலகத்தில் பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படி சொல்லக்கூடிய வார்த்தை வந்து, அதாவது அதை தாழ்வாக எண்ணி சொல்கிறதில்லை. நாம் சொல்லுவோம்ல, டே அங்கே ஒரு இது பார்த்த பத்தியா அதே மாதிரியே இருக்கடா அப்படின்னு சொன்னால், அதை குறைவுபடுத்தி சொல்வதல்ல, அதை மிகைப்படுத்தி பெரிதுபடுத்தி சந்தோஷமாக சொல்வதற்கு உள்ள ஒரு நோக்கம் அது, ஒரு வார்த்தை அது. இந்த மாதிரியாக நாளை மறுமையில் என்ன செஞ்சுக்கிடுவாங்க, அந்த சொர்க்கத்தினுடைய கனி வகைகளை பார்த்து சொர்க்கவாதிகள் பேசிக்கொள்வார்கள். ஆனால் அந்த பழத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, சுவை வந்து பரிபூரணமான உச்சக்கட்ட சுவையாக இருக்கும். பார்ப்பதற்கு அது போன்று இருக்கும், ஆனால் சுவை குறையில்லாத, இதுவரை நாம் பார்த்திடாத எந்த அளவிற்கு ஒரு சுவையை நாம் மிகைப்படுத்தி சொல்வோமோ அந்த அளவிற்கு சுவை பெற்றதாக அந்த கனி வகைகள் இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் அப்படி இருக்காது. என்ன செய்யும், சிகப்பாக உள்ள ஆப்பிள் வந்து இனிக்கிற மாதிரி இருக்குன்னு நினச்சி வாங்குவோம், ஆனால் அதான் புளிக்கும். பச்சையாக உள்ளது புளிக்குன்னு நினச்சி வாங்காமல் இருப்போம், அதுதான் இனிக்கும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான சுவைகள் இருக்குது. ஆனால் சொர்க்கத்தில் உள்ளது வந்து சுவைகளில் நமக்கு பிடிக்காத சுவையாக இருக்காது, மிக உயர்ந்த சுவையாக இருக்கும். அப்போ நாம் அதை பார்த்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உலகத்தில் பார்த்தது போலவே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பேன்பு மிக்கவர்களே, அப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு தாலா வந்து சொர்க்க வாழ்க்கையை அது உயர்ந்த வாழ்க்கையாக, அழிவே இல்லாத வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையை எப்படி நமக்கு நம்மளுடைய உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அதை ஆக்கி தருவான் என்பதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு பார்ப்போம். பேன்பு மிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தாலா என்னிடத்தில் நீங்கள் செய்த ஒப்பந்தத்தை
என்ன வியாபார ஒப்பந்தத்தை நீங்கள் மீறி விடாதீர்கள், ஒப்பந்தத்தின்படி நடந்து கொள்ங்கள் என்று அல்லாஹ் எப்படி குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகின்றானோ அப்படி நாம் செய்து கொடுத்த அந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ்விடத்தில் கொடுத்த வாக்கை காலம் முழுக்க நினைவு கொண்டவர்களாக இந்த வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.